வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த போக்கர் ஃபேஸ் வெப்சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 2 தான். இதுக்கு முன்னாடி வந்து எபிசோட் 1 நீங்க பார்க்கலாம், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன், மேலேயும் பிளேலிஸ்ட் டேக் பண்ணி வச்சிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஏதோ ஒரு ஹைவேல இருக்கிற ஒரு மோட்டல் ஏரியாவை காட்டுறாங்க. அங்க இந்த ஜெட் வேலை செய்யற பெட்ரோல் பங்க் மேலே ஏறி உட்காந்துட்டு பைனாகுலர் மூலமா அவனுக்கு எய்தாப்பு இருக்க கடையவே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப டேமியா காட்டுறாங்க, அதே ஹைவே ரோட்ல இருக்கிற சப்வேல வேலை பார்த்துட்டு இருக்கான். பயங்கர பாசிட்டிவான ஆளு, மிலிட்டரியில வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிட்டு இப்ப வந்து இந்த கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு சூப்பரா ஒரு சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டு அவன் வேலை செய்யற சப்வே கடைக்கு எய்தாப்பு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யற சாராவை பார்க்க போறான். போயிட்டு சாரா கிட்ட அந்த சாண்ட்விச் கொடுத்துட்டு வழக்கம் போலதான் நம்ம லக்கி ஸ்டிக்கர் ஒன்னு எடுன்னு ஒரு லாட்டரி சீட்டை கேட்கிறான். சாரா அப்புறம் இன்னைக்கு எது உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு டேமியன் ஹவாயில இருக்க காயின் எடு அப்படின்னு சொல்றான். அங்க சாரா அமெரிக்க மேப்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு காயினை சொல்லி வச்சிருப்பா, அதுல ஹவாய் ஸ்டேட்ல இருக்க காயின் எடுத்து கொடுக்கறான். லாட்டரி டிக்கெட்டையும் காயினையும் வாங்கின டேமியன் சாராவை பார்த்து என்னைக்காவது ஒன்னா லாட்டரி விழும், கண்டிப்பா நான் கூட்டிட்டு ஊர் ஊரா சுத்துறேன் இல்லையான்னு பாருங்க அப்படி சிரிச்சுக்கிட்டு பேசுறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கத அந்த ஜெட் அங்க இருந்து ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஜெட் எப்பவுமே ஒரே கம்பெனி பீர் தான் வாங்கி குடிப்பான். அந்த பீர் கேஸ் வாங்கிட்டு சாரா கிட்ட டேமியன் கிட்ட ஒரு வால் நட்சத்திரம் வரப்போதாம், நான் போய் பார்க்க போறேன், என் கூட நீங்க வரீங்களான்னு ரொம்ப விசித்திரமா கேக்குறான். சாரா முடியவே முடியாதுங்கிறான். அப்ப டேமியன் நோட் பண்றான், இந்த ஜெட் சாரா கிட்ட பேசுறப்ப ஒரு மாதிரி குறுகுறுன்னு பேசுறான், சாராக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படியே டேமியன் குறுக்க பூந்து நம்ம ஜெட் கிட்ட எங்களுக்கு தேவனா வந்து போப்போம் ஜெட், நீ போலாம் ஜெட் அப்படின்றாங்க. அப்படியே ஜெட் ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே அங்கே இருந்து போறான். அவன் போனதுக்கு அப்புறம் டேமியன் சாரா பார்த்து அவனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்றான், எது வந்தாலும் என்கிட்ட டைரக்டா சொல்லு அப்படிங்கிறான். சாரா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவன் பச்சா பையன், நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. டேமினும் ஓகே ஓகே பாத்துக்கன்னு சொல்லிடுறான். இப்ப ஜெட் நேரா அவன் வேலை செய்யற அந்த பெட்ரோல் பங்க்ல போறான். உள்ள போறப்பே அங்க இருக்க சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிட்டு அந்த பெட்ரோல் பங்க்கு மேல இருக்க ரூஃப்ல போய் உட்காந்துக்கிறான். இதை டேமியும் பாத்துக்கிட்டே இருக்கான். அவன் கடையில இருந்து கையில ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு நேரா ஜெட்ட பாக்க போறான். ஜெட் அங்க பைனாகுலர் வச்சுக்கிட்டு நம்ம சாரா இருக்க கடையை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். டேமியும் போயிட்டு அப்படி ஜெட்டு கிட்ட பேசிக்கிட்டே அவனோட பியர் பாட்டில் எடுத்து பியர் பாட்டில ஓபன் பண்ணி அந்த கேப்ப அவன் டிரெஸ்க்கு மேல ஒரு ஏஃப்ரான் போட்டுருக்கான். அந்த ஏஃப்ரான்குள்ள போட்டுக்கிட்டு நம்ம ஜெட்டு கிட்ட இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப ஜெட் சொல்றான், இந்த இடத்துல இருந்து பாக்குறதுக்கு இந்த ஹைவே சூப்பரா இருக்கும், அங்க ஓரத்துல ஒரு ட்ரக் இருக்கு பாரு, பயங்கர மறைவா நிக்குது, ஏதோ தப்பான தொழில் பண்றாங்க போல, இங்க இருக்க எந்த கடையில இருக்க கேமரால மாட்டக்கூடாதுன்னு அப்படி ஓரமா நிறுத்திருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்றான். உன டேமியும் அதை கேட்டுக்கிட்டு அவன் மேல இருக்க ஏஃப்ரான் கழட்டி கீழே வச்சு அங்க இருக்க கூலர் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இங்க பாரு ஜெட்டு எனக்கு நல்லா புரியுது, அந்த சாரா பொண்ணுகிட்ட நீ எதுவோ எதிர்பார்க்கற, தயவு செஞ்சு அவளை தனிமையில விட்டுரு, முதல்ல இந்த மாதிரி லோன்லியா இருக்கிறத விடு, அதுதான் உனக்குள்ள டிப்ரெஷன் ஏற்படுத்தும், அதனாலதான் இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தா உனக்கு ஒரு மாதிரி ஈர்ப்பு ஏற்பட்டு அது வேற விதமான எல்லையை கூட கொண்டு போய் முடியும்டா அப்படிங்கிறான். இதை கிட்ட ஜெட்டுக்கும் வந்துருது, எந்திரிச்சுன்னு நம்ம டேமியை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்டா இந்த மிலிட்டரியில வேலை செஞ்சினா உன் இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுவே அப்படி இப்படின்னு கத்துறான். டேமியம் டக்குன்னு ஜெட்டோட வாய் முடுறதுக்காக ஜெட்டோட கழுத்தை இறுக்கி பிடிச்சி இந்த பார் ஜெட்டு உனக்கு இருக்கிற பிரச்சனை மோனோட்டமி, அப்படி தனிமையில தான் இருப்பீங்க ஆனா அதுவே உங்களுக்கு பிரச்சனையா வரும், எங்களுக்கு மிலிட்டரியில இருக்கப்ப அதை சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்க எங்கேயா போய் தனியா மாட்டிக்கிட்டோம்னா அந்த இடத்துல எங்க தனிமையை விட்டுட்டு அந்த சூழ்நிலையில எப்படி வாழணுங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த தனிமையா வாழ்றதுல ஃபியூச்சரே கிடையாது, அதனால மக்களோட மக்களை மிங்கிள் பண்ணி வாழ ஆரம்பி அப்படி இப்படின்னு சொல்றான். அப்ப ஜெட்டு டக்குன்னு உட்காந்துக்கிட்டு எனக்கு முதல்ல இங்க இருக்கவே பிடிக்கல, இங்க இருந்து போகணும், எனக்கிட்ட பணம் இல்ல, நான் பணத்துக்கு நான் யார்ட்ட போய் கேட்பேன், அதனாலதான் எனக்கு இங்க இருக்க பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறான். டேமியன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறான், இந்த ஜெட்டு மனரீதியா பாதிக்கப்பட்டிருக்கான் இப்படி பேசுறான்னு. போயிட்டு ஜெட்டு கிட்ட இந்த மாதிரி ஜெட்டு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க, இந்த மாதிரி எனக்கு இருக்க பிடிக்கல, லைஃப் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், பேசாத, எது மேலையும் போக்கஸ் பண்ணாம அப்படி லைஃப் ஃப்ரீயா விடு, இந்த மாதிரி என்ன எடுத்துக்க, நான் டெய்லி லாட்டரி டிக்கெட் வாங்குவேன், வாங்கி சுரண்டிக்கிட்டே தான் இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு லாட்டரி உழுக வேலை, சப்போஸ் எனக்கு லாட்டரி டிக்கெட் வாங்குற எனக்கு லாட்டரி உழுந்தே ஆகணும்ட்டு நான் அது மேல போக்கஸ்டா இருந்தேன், ஒவ்வொரு நாளையும் நான் இப்படி ஸ்கிராச் பண்றப்ப எனக்கு லாட்டரி உழுகாதப்பல நான் பயங்கர டிப்ரெஸ் ஆவேன், ஆனா எனக்கு அப்படி நடக்கிறது இல்லையே, ஏன்னா நான் ஜெயிக்கிறேன் ஜெயிக்க மாட்டேன் அந்த கவலையில எனக்கு கிடையவே கிடையாது, எனக்கு ஒரே ஒரு திருப்தி அந்த சாரா கிட்ட இருக்க காசை வாங்கி அந்த லாட்டரி டிக்கெட் தேய்க்கிறப்ப ஒரு சந்தோஷம் வரும், அந்த சந்தோஷம் எனக்கு போதும்டா, அது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவி பெருசா அதை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்ப இந்த லாட்டரி டிக்கெட்டை பாக்குறா அன்னைக்கு லாட்டரி இவனுக்கு உழுந்துருச்சு. டேமியன் பார்த்துட்டு ஆடங்கொக்கா முக்கா உழுந்துருச்சுடா டேய் அப்படின்னு ஜெட்டு கிட்ட சொல்றான். ஜெட்டி எவ்வளோடா அப்படின்னு சொல்லி கேட்கறான். டேமியன் ஜெட்டு கிட்ட $25,000 ஏ அப்பா இதை மட்டும் சாராட்ட சொன்ன, சாரா குட்டிகார அடிப்பா, அவ கூட ஒரு ட்ரிப்பு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜெட்டு டேமியன் பிடிச்சி அங்கிருந்து தள்ளி விட்டுறான். அப்படியே வானத்தை பாக்குறான், வால் நட்சத்திரம் பறக்குது, கரெக்டு எல்லாமே கரெக்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்கிருந்து ஏணிப்படியில கீழே இறங்குறான். அப்படியே இறங்கி டேமியனை பாக்குறான், டேமியன் அப்படியே உழுந்து கிடக்கிறான், அவன் உடம்புல எந்த அசையும் இல்ல, அவன் கை கிட்ட இருக்க லாட்டரி டிக்கெட் தேடுறான், அங்க கிடக்க அதை எடுத்து ஜெட்டு பாத்துக்கிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறான். அப்ப கீழே உழுந்து கிடக்குற டேமியன் அவன் கையில இருக்க கத்தியால ஜெட்டோட காலில் கிழிச்சிடுறான். டக்குனு ஜெட் அங்கிருந்து ஒரு பெரிய சுத்தியில் எடுத்து கீழே உழுந்து கிடக்குற டேமியன் மூஞ்சிலே பலார் பலார்னு அடிக்கிறான். அடிச்சுட்டு அங்க பக்கத்துல கார் இருக்கு, அந்த கார் மேல ஒரு தார்ப்ப போத்தி இருக்கு, அந்த தார்ப்பை எடுத்துக்கிறான். இவன் அப்படியே ஒரு போர்ட்டபிள் ஃபோர்க்லிஃப்ட் மேல படுக்க வச்சுட்டு மேல கவர் சுத்தி அதுக்கு மேல தார்ப்பையை போத்திட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த தனிமையில ஒரு ட்ரக் நிக்குதுல அந்த ட்ரக்குக்கு வேகமா போறான். இவன் அப்படி போறது எய்தாப்ல ஒரு கடையில இருக்க கேமரா ரெக்கார்ட் ஆகுது, ஆனா இது அவன் கண்டுக்கவே இல்ல, அப்படியே தள்ளிட்டு போறான். தள்ளிட்டு போயிட்டு அந்த தனியா இருக்க ட்ரக்குள்ள தூக்கி நம்ம டேமியனை போட்டுட்டு
போட்டு சும்மா இல்லாம டேமியன் மேல மறுபடியும் சுத்தி அலால அடிச்சுட்டாங்கன்னு இறங்கி வரான். பொண்ணு வந்து தார் பையன் மறுபடியும் கார் மேல போத்திட்டு கத்தியும் கையில எடுத்துக்கிறான். எடுத்துட்டு மாடிக்கு போறான். எடுத்துட்டு வந்து ஏப்ரான் இருக்கு, அந்த ஏப்ரான் எடுத்துட்டு நேரம் சப்வேக்குள்ள போறான். போயிட்டு அந்த ஏப்ரான் அங்க அழகா மாட்டிட்டு அங்க இருக்க பைப்லயே டேமியம் எடுத்துட்டு அந்த கத்தியை கழுவிட்டு அங்க வச்சுக்கிட்டு அப்படியே ஒண்ணு நடக்காத மாதிரி கையில இருக்க கிளவுஸ் கழட்டி சப்வேல இருக்க குப்பத்துறையிலேயே போட்டு நேரம் வந்து உட்காந்து அந்த ட்ரக்க பாக்குறான். ட்ரக் அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருக்கு. அப்ப அந்த ட்ரக் கிட்ட ஒரு ஆள் வராங்க. வந்து அந்த ட்ரக்கோட பின்கதவை பாக்குறாங்க, பூட்டு உடஞ்சு கிடக்கு. ஐயோ எவனோ வந்திருக்கான் போல அவங்களுக்கு ஒரு பயம். ட்ரக்கு ரெண்டு புறம் பாக்குறாங்க, யாரும் இல்ல. ட்ரக்க திறந்து உள்ள பாக்குறாங்க, உள்ள கிடக்கு டெட் பாடியை பார்த்தோன்னு சரியான ஷாக் ஆயிருது. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு டக்குனு வண்டி எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஜெட்டுக்கு இப்ப என்ன நினைப்பு போறதுன்னா, இவன் வண்டியில ஏதோ இல்லீகலா வச்சிருக்கான், பக்கத்துல பாடி எடுத்து தெரிஞ்சு போலீஸ்ட கால் பண்ணாம வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து போறான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த ட்ரக்கு நேரா நம்ம ஜெட் இருக்கிற பெட்ரோல் பங்க் ஏத்தப்பதான் வந்து நிக்குது. ஜெட்டு கீழே வந்து என்ன பண்றான் பாக்குறான். அந்த ட்ரக்கு டிரைவர் நேரா ட்ரக்கு பின்னாடி போறான். இப்ப ஜெட்டுக்கு என்னமோ தோணுது, அவன் கடையோட சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணி விடுறான். அந்த பின்னாடி போன ட்ரக் டிரைவர் உள்ள இருக்கிற டேமியம் பாடி எடுத்துட்டு வந்து அந்த பெட்ரோல் பங்க் இருக்கிற குப்பை தொட்டியில போடுறான். இது எல்லாத்தையுமே கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஜெட் ரொம்ப வேகமா போலீஸ் கால் பண்ணி நான் ஒரு கொலைய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே ஒரு நாளைக்கு முன்னாடில இருந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாயந்தரம் நாலு நாலு இருக்கும், நெவடால இருந்து தப்பிச்சு நம்ம சார்லி அதே ஹைவேல தான் வந்துகிட்டு இருக்கான். வந்துகிட்டு இருக்கும் இவ கார்ல இருக்க இன்ஜின் டக்குன்னு பர்ஸ்ட் ஆகுது. அந்த ஹைவேல இருக்க அந்த ஜெட் வேலை செய்யற அதே பெட்ரோல் பங்க் இருக்க மெக்கானிக் ஷாப்புக்கு தான் போறான். அதை வச்சு நடத்திட்டு இருக்கிறது ஜெட்டோட அங்கிள் ஆன ஏபு. அவர் வண்டியை செக் பண்ணிட்டு சுத்தமா போஞ்சு போச்சுமா, ஒரு $400 ஆகும், காசு கூட 20 நிமிஷம் ரெடி பண்ணிடுவேன், ஆனா இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, நான் கடையை சாத்தி தான் ஆகணும், நாளை காலையில உனக்கு பண்ணி கொடுக்குறேன், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றான். உன்னை சார்லி சரி பக்கத்துல ஏதாவது தங்குற மாதிரி மோட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஏபு பக்கத்துல எதுவுமே கிடையாதுமா, கார்ல போனாலும் 20 நிமிஷம் டிராவல் பண்ணும், நீங்க எங்கேயாவது இப்படியா தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சார்லி அப்படியே அவரையும் கடையும் மாத்தி மாத்தி பாக்குறான். அப்ப இந்த ஏபு சார்லி கிட்ட பயப்படாதமா, சிசிடி கேமரா எல்லாம் இருக்கு, உன் வண்டிக்கு எதுவுமே ஆகாது, நீ தாராளமா எங்கேயாவது தங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம சார்லி நேரம் அங்க இருக்கு சப்வேல போறாரு. சப்வேல டேமியம் தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். அவளுக்கு இடுப்புலதான் ஆல்ரெடி துப்பாக்கி குண்டுல அடிபட்டு இருப்பாள், குண்டு உள்ள இருக்கதான புண்ணா இருக்க அந்த இடம், அது சுத்தம் பண்றதுக்கு பாத்ரூம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேக்குறான். அந்த எய்தாப்ல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல இருக்குன்னு சொல்லி டேமியம் சொல்றான். நேரம் அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்ல பாத்ரூம் குள்ள போயிட்டு இடுப்புல அடிபட்ட புண்ணை தண்ணியால் கழுவி விட்டுட்டு அந்த சட்டையையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல நிக்கிற ஒரு பொம்பளை ஒரு மாறி குறுகுடுன்னு நம்ம சார்லியே பாக்குறான். சார்லி அந்த பொம்பளை கிட்ட என்னையே குருன்னு பாக்குறீங்க, உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பொம்பளை நம்ம சார்லியை பார்த்து குண்டு அடிபட்டிருக்கா, அதனாலதான் ரத்த கரை ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு நாள அந்த குண்டடியோட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு சார்லி எனக்கு தெரியும் என் வேலையை நான் பாத்துட்டு இருக்கேன், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு அங்கிருந்து கிளம்ப போறான். அப்ப அந்த பொம்பளை ரத்த காயமா, காயத்தை பார்த்தா ஏதோ ரெண்டு நாள் காயமா இருக்கு, கண்டிப்பா நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கும், மருந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு சார்லி பொடி போக்க தவளே, நான் என் வேலையை பார்க்க போறேன்ட்டு அங்கிருந்து கிளம்புறா, கிளம்புற வேத்துல பொத்து மயங்கி விழுந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முடிச்சா அந்த இவ்வளவு பாத்ரூம்ல பேசியிருந்தால பொம்பளை, அந்த பொம்பளை நம்ம நம்ம சார்லிக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பொம்பளை சார்லியை பார்த்து இந்த பாரு குள்ள பெருசாலாம் காயம் இல்ல, மேல மட்டும் சதை கொஞ்சம் பொலந்திருக்கு, என்கிட்ட ஒரு க்ளூ இருக்கு, அந்த க்ளூவை ஊத்துறனா அப்படியே சதையை பிடிச்சிக்கும், கொஞ்ச நேரத்தில் சதையும் வளர்ந்துரும், உனக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்றா. அப்ப சார்லி அந்த பொம்பளையை பார்த்து அம்மா இது என்ன ட்ரக் மாதிரி இருக்கு, நீ ஒரு ட்ரக் டிரைவரா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த பொம்பளை ஆமான்னு சொல்றா. உனக்கு எப்படி சேஃபா இல்லாம அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த பொம்பளை என் ட்ரக்கு முன்னாடி டேஷ் கேமரா இருக்கு, ரோட்ல வண்டிக்கு முன்னாடி எவன் வரா எவன் போறான்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிரும், என்கிட்டயும் ஒரு துப்பாக்கி இருக்கு, எவனா வம்புக்குறான் இல்ல என் வண்டியில ஏதாவது திருட வரானா, துப்பாக்கி எடுத்து ஒரு ரேஸ் விடு, வேற பேச்சுக்கே இடம் இல்ல அப்படின்னு சொல்றான். நம்ம சார்லி தைரியமான ஆளுதாமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த பொம்பளை நம்ம சார்லி கிட்ட இந்த கம்ம நீயே வச்சுக்க, அப்புறம் பைடபை ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், கடைசி 270 நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்குதான் ஒரு ஆள் கிட்ட பேசுறேன், என்னமோ கிட்ட பேசணும் தோணுச்சாதான் பேசுறேன், சரிவா ஏதாவது சாப்பிடுவோமான்ட்டு நம்ம சார்லியை கூட்டிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறாங்க. அப்ப அந்த பொம்பளை நம்ம சார்லி கிட்ட எனக்கு ஃபேமிலி குழந்தை குட்டி எங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா தான் இருந்தேன், ஆனா எனக்கு அந்த வாழ்க்கையை பிடிக்கலப்பா, அதனால அப்படியே தப்பிச்சு வந்துட்டேன், இப்ப எனக்குன்னு போன் கிடையாது, ஐடி கிடையாது, என்னோட வேலை என்ன தெரியுமா, இந்த இல்லீகல மருந்துகள் கடத்துவாங்க, அவனுக்கு கொண்டாந்து மருந்து கொடுப்பானுங்க, நான் கடத்தி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன், அதனால நான் எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன்லாம் தெரியாது, ஆனா எவன் டெலிவரி தருவான் எங்கே தருவாங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், அந்த இடத்துக்கு போய் டெலிவரி வாங்கிட்டு பணத்தை முக்காவாசி கையில வாங்கிட்டு தான் வருவேன், பேங்க் அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. உன்னே நம்ம சார்லி சரி உங்க பேர் என்ன, பேரை சொல்லாம இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த பொம்பளை என் பேர் மார்கட்டா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறா. சார்லியும் தன்னை தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. சார்லி உன்னை எதுக்கு இதுல இவ்வளவு விஷயம் என்கிட்ட சொல்றீங்க, நம்ம இப்பதானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த மார்கட்டா தெரியல உன்னை பார்த்துன்னு சொல்லணும்னு தோணுச்சு, இல்ல ஒருவேளை நான் ரொம்ப குடிச்சதுனால சொன்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்லி கதை கேட்கறா. சார்லி அவளுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறா. உடனே மார்கட்டா பரவாயில்ல பெரிய ஆளுதானே, எவனா போய் சொன்னாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவியா, ஓகே இது வரைக்கும் நான் ஏதாவது போய் சொன்னா நீ கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். சார்லி இல்ல நீங்க இது வரைக்கும் பொய்யே சொல்லல, சரி நம்ம சாப்பிட்டதுக்கு நான் பே பண்றேன், அவளோட ஏடிஎம் கார்டு எடுத்து வைக்கிறான். அப்ப அந்த பொம்பளை நம்ம சார்லியை பார்த்து ஏடிஎம் கார்டா, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துட்டு ஏடிஎம் கார்டை யூஸ் பண்றாங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தின நீ இதை யூஸ் பண்ணதை வச்சு அடுத்த 4 மணி நேரத்துல நீ எங்க இருக்கியோ அங்க வந்துருவானுங்க, முடிஞ்சளவுக்கு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாத, சப்போஸ் யூஸ் பண்ணினா யூஸ்
பண்ண அடுத்த நிமிஷம் அங்கேருந்து ஓடி போயிரு, ஏன்னா அவனுக்கு அடுத்த நாலு நேரத்துல வந்துருவானுங்க. சரி எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்கட்டா இங்கேருந்து போயிடுறான். நம்ம சார்லி பரவாயில்ல நல்ல ஃப்ரெண்டா இருக்காளே, அடுத்த தடவை மீட் பண்ண முடிஞ்சா மீட் பண்ணுவான் அப்படிங்கிறான். அவன் போனதுக்கு அப்புறம் பக்கத்துல இன்னொரு ட்ரக் டிரைவர் உட்காந்துருக்காரு. சரி இவர்கிட்ட பேச பாப்போம்னு நம்ம சார்லி பேச போறான். ஆனா அந்த ஆளு நம்ம சார்லி மதிக்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். சார்லி அங்க வேலை செய்யற பொண்ணு கிட்ட நைட்டு தூங்க ஏதாவது இடம் இருக்கான்னு கேக்குறான். அந்த ரூம்ல அதெல்லாம் கிடையாது மேம், அந்த பக்கம் ஒரு பிக்னிக் டேபிள் இருக்கும் மேன போய் அங்க படுத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மண்ணா கால விடிஞ்சிருது, அந்த ஹைவே பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு பிக்னிக் டேபிள் இருக்கு, அதுல தூங்கிதான் நம்ம சார்லி எந்திரிக்கிறாளே. எந்திரிச்சு வரா அந்த ஹைவே கடை பக்கத்துல வெறும் போலீஸ் நிக்கிறாங்க. இவளுக்கு அள்ளு விட்டுறது, ஐயோ போலீஸ் நம்மள தான் தேடி வந்திருக்காங்களோன்னு குடு குடு நேரா போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த இடத்துல இவ முதல் நாள் சாப்பிட்டாள ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல கூட ஒரு வெயிட்ரஸ் பொண்ணு இருந்தால அந்த பொண்ணு நிக்கிறான். அவகிட்ட போய் ஆமா எதுக்கு ஒரு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப அந்த வெயிட்ரஸ் சொல்றான், நேத்து கூட உன் கூட ஒரு ட்ரக் டிரைவர் சாப்பிட்டு இருந்துச்சு ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை அந்த சப்வே கடையில வேலை பார்த்த பையனை கொண்டுட்டாலாம், கொண்டுட்டு அந்த பாடி அங்க இருக்க குப்பத்தூர் தான் போட்டிருக்கா, அதான் போலீஸ் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு சார்லிக்கு என்னது மார்கெட்டா கொலை பண்ணாலா, வாய்ப்பே இல்லையே, ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்றான். உடனே அந்த வெயிட்ரஸ் அந்த பெட்ரோல் பங்கு மெக்கானிக் ஷாப் சேர்ந்தாப்புல இருக்குல்ல அங்க இருக்க சிசிடிவி கேமரால தான் பதிவாயிருக்கே அவ கொலை பண்ணது, டவுட் இருந்தா நீயே போய் பாத்துக்கு போ அப்படின்ட்டு போயிடுறான். இப்ப நம்ம சார்லி நேரா போய் பணம் எடுக்கணும், ஏடிஎம்ல கார்டை போட்டு டயத்தை பாத்துக்கிறா, ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கிறான். அவருக்கு தேவையான காசு எடுத்துட்டு வந்து அந்த ஏபு கிட்டையும் காசை கொடுக்குறான். அப்ப அந்த ஏபு கிட்ட சபையில நடந்த கொலையை பத்தி பேசுறான். அப்ப ஏபு சொல்றான், ரொம்ப நல்ல பையன், ரீசெண்டா தான் வேலைக்கு வந்தான், ஆனா எல்லாத்தையும் நல்லா பழகினா, இதுக்கு முன்னாடி மிலிட்டரியில நான் வேலை பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த பக்கம் நம்ம ஜெட்டு படுத்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் டக்குன்னு எந்திரிச்சு அந்த ட்ரக்ல ஏதோ திருட போயிருக்கான் போல, அதனாலதான் அந்த பொம்பளை கொண்டுருச்சு போல வேணும் அப்படின்னு சொல்றான். நம்ம சார்லி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஜெட்டு எல்லாம் பணம் தான், அவன் டெய்லி லாட்டரி சீட் எடுத்து செக் பண்ணுவான், லாட்டரியே உழுவுல, அதனாலதான் திருட போயிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவனோட இப்படி சொல்றான். நம்ம சார்லி பாத்துக்கிட்டே சப்வேல ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு அந்த எய்த் அப்ல சாரா இருக்கிறாள் சூப்பர் மார்க்கெட், அதுக்கு முன்னாடி இருக்க டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்து லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ட்ரக் டிரைவர் வந்து நம்ம சாரா பார்த்து இந்த லாட்டரி டிக்கெட் எல்லாம ஏமாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்டரி டிக்கெட் குப்பையில போட்டுட்டு போறாரு. அப்ப சாராவோட வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம ஏபு கை கட்டுறாரு. இப்ப அந்த சூப்பர் மார்க்கெட் உள்ள காட்டுறாங்க. ஜெட்டு சாரா கிட்ட போய் எனக்கு ஒரு லாட்டரி டிக்கெட் வேணும்னு சொல்றான். லாட்டரி டிக்கெட் உருவி கொடுக்கறான். இவன் எடுத்து அந்த லாட்டரி டிக்கெட் ஸ்கிராச் பண்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம டேமினோட லாட்டரி டிக்கெட் தான் கையில வச்சிருக்கானே, அதை எடுத்து கையில வச்சுக்கிறான். வச்சுட்டு ஜெயிச்சுட்டேன் அட்டேங்கப்பா என்னோட அதிசயம் அப்படி அப்படிங்கிறான். சாரா அப்படியே ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கான். சார்லி அங்கிருந்து வண்டி எடுத்து கிளம்புறப்ப இந்த ஜெட்டு வெளியில வந்து நின்று நான் ஜெயிச்சுட்டேன் நான் கிளம்ப போறேன் எனக்கு லாட்டரி விழுந்துருச்சு அப்படின்னு கத்திட்டு கிடக்குறான். சார்லி பாத்துட்டு இதுக்கு முன்னாடிதான் ஒரு ட்ரக் டிரைவர் வந்து வாங்கிட்டு போனா பாரு அடுத்த கார்டு வாங்கியிருந்தா அவனுக்கு லாட்டரி கிடைச்சிருக்கும், எவன் அவனுக்கு லக் அடிக்கும்னு எனக்கு தெரியாதுப்பா. அண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்க ரேடியோ ஆன் பண்றான். அந்த ரேடியோல அந்த முதல் நாள் டேமியம் இறந்து போன அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பொம்பளை ட்ரக் டிரைவர் அந்த டேமியம் மோத்த அடிச்சே கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோடனே நம்ம சார்லிக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது, என்னது மார்கெட்டா அவன் முகத்தை அடிச்சு கொண்டாலாம், அப்படி கொள்றவ கிடையாது, அவதான் ஆல்ரெடி சொல்லியிருக்காள் ஏதாவது பிரச்சனை பண்ணா துப்பாக்கியால சுற்றுவேன், ஏன் அவன் கையில இருக்க ராடால அடிச்சு கொள்ளணும், என்னமோ டவுட்டா இருக்கே அப்படியே யோசிச்சுட்டே போய்கிட்டு இருக்கா. அப்ப குறுக்கு ஒரு கடையில ஒரு சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கிறத பாக்குறான். இவளால மார்கெட்டா விட்டுட்டு போக முடியல, டயத்தை பாக்குறான். இன்னும் மூணு மணி நேரம் காட்டுது, ஏன்னா அவன் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ண நாலு மணி நேரத்துல தான் இவளை தேடி ஆளுங்க வந்துருவாங்கல்ல, அவங்க கையில மாற்றதுக்கு இன்னும் மூணு மணி நேரம் இருக்கு, சரி அதான் டைம் இருக்கே போய் பாப்போம்னு டக்குன்னு வண்டியை திருப்பிட்டு நேரா நம்ம ஏபே பாக்க வரா. ஏபி என்னாச்சுன்னு கேக்குறான். சார்லி ஒண்ணு இல்ல, நேத்து நைட் இங்கதான் அந்த டேமியம் பையனை மார்கெட்ட கொலை பண்ணலாம்ல, அந்த வீடியோ நான் பாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவரும் உள்ள போய் பாருங்கண்ணா, ஆல்ரெடி அங்க ஏகப்பட்ட ட்ரக் டிரைவர் உட்காந்து அந்த வீடியோ தான் பாக்குறாங்க. அந்த வீடியோல நம்ம மார்கெட்ட வண்டிக்குள்ள இருந்து அந்த டேமியம் பாடி எடுத்துட்டு வந்து குப்பை தொட்டிக்கிட்ட போட்டுட்டு போறான். அப்ப அங்குள்ளவங்களாம் நல்ல சம்மத்தியா மூஞ்சி உடைச்சிருக்காள் அவ அப்படின்னு சொல்றாங்க. சார்லிக்கு மறுபடியும் டவுட் வருது, இந்த மார்கெட்டா ஏன் முகத்தை அடிச்சு கொண்டிருக்கா, அந்த அளவுக்கு இந்த டேமியம் என்ன வக்ரமா பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அப்ப எய்த் அப்படி இன்னொரு கடையில் ஒரு செக்யூரிட்டி கேமரா இருக்கு, அந்த கேமரா மாட்டிக்க வாய்ப்புகள் அதிகம், அதனால நேரா போய் அந்த கடை ஓனர்ட்ட உங்க கடையோட கேமரா செக் பண்ணலாம்னு சொல்லி கேக்குறா. ஆனா அந்த கடைக்காரன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அப்படியே வெளியில வந்து என்ன பண்ணனும் யோசிக்கிறப்ப அங்க சாரா நிக்கிறா. சாரா அந்த டேமியோட யூடியூப் வீடியோ தான் பாத்துட்டு இருக்காளே, அங்க சாரா கிட்ட டேமியை பத்தி கேக்குறான். அதுக்கு சாரா சொல்றா, டேமியம் ரொம்ப நல்ல டைப், ரொம்ப பாசிட்டிவா இருக்க மாட்டே, பேசுறப்ப அவன் கண்டிப்பா திருடி இருக்கலாம் மாட்டான், ஏதோ திருட போனதுனாலதான் அந்த மார்க்கெட் அவளை அடிச்சே கொண்டதா சொல்றாங்க, அந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாது டேமியம் அப்படி அப்படின்னு சொல்றா. அப்ப அவன் அந்த அளவுக்கு தப்பானவன்லனா அவன் சாவுக்கு என்ன காரணம் நம்ம கண்டுபிடிப்போம், உங்க கடையிலுக்கு சிசிடிவி கேமரா போட்டு காட்டுட்டு அவ கடையிலுக்கு சிசிடிவி கேமரா போட்டு பார்த்தா அதுல ஒண்ணுமே தெரியல. அப்ப சாரா சொல்றான், நேற்று ஒரு தடவை தான் நம்ம கடைக்கு வந்தானே, வழக்கம் போல லாட்டரி டிக்கெட் வாங்க தான் வந்தான், கிட்டத்தட்ட அவன் வந்த அண்ணில இருந்து ஒரு மாசமா லாட்டரி டிக்கெட் வாங்குறான், இது வரைக்கும் அவன் ஜெயிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம சார்லி போய் ஒரு மாதிரி நின்றுட்டு நம்ம சாரா பார்த்து, என்கிட்ட ஒரு திறமை இருக்கு சாரா, அதை நான் பெருமையா சொல்றது கிடையாது ஆனா அதுதான் உண்மை, யாரா போய் சொன்னாங்கன்னா ஈஸியா நான் கண்டுபிடிச்சிருவேன், அந்த மாதிரிதான் இப்ப நீ சொன்ன இந்த டேமியம் இது வரைக்கும் லாட்டரி டிக்கெட் ஜெயிச்சதே கிடையாதுன்னு சொன்ன பாத்தியா, அதுல 100% உண்மை இருக்கு எனக்கு தெரியும், ஆனா அதே விஷயம் ஜெட்டி என்கிட்ட சொல்றப்ப ஜெட்டு போய் சொன்னான், அவன் முகத்தை பார்த்துட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சிடும், ஆனா அவன் இன்னைக்கு காலையில லாட்டரி ஜெயிச்சிருக்கான், அது எப்படி அதுக்குள்ள ஜெயிச்சான், அப்படி என்ன லக் அவனுக்கு இருக்கு, எனக்கு அங்கதான் டவுட் வருது. சரி நான் போய் சப்வேல இருக்க சிசிடிவி கேமரா பாக்குறேன்னு நேரம் சப்வேல போயிட்டு அங்க இருக்க சிசிடிவி கேமரா செக் பண்ணா, அங்க சிசிடிவி கேமரா
கேமராவே அவனுக்கு வச்சுக்கல. அது போல சிசிடிவி கேமரா இருக்க மாதிரி அங்க சும்மா ஒரு பொம்மையை தான் வச்சிருக்கானுங்க. இதை பார்த்து சார்லி, என்னடா இவ்வளவு பெரிய கடையை வச்சிருக்கீங்க, ஒரு சிசிடிவி கேமரா இல்லையா, என்னடா கடை நடத்துறீங்கன்னு ஒரு கோமாத்து கேட்கிறான். அந்த கடைக்காரன் யாரா அந்த பொம்பளை வந்து கையமையா கையமன் கத்திட்டு இருக்காரு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க டேமியோட அந்த ஏஃப்ரான் இருக்கிறத பாக்குறா. நேரப்ப ஏஃப்ரான் குள்ள கையை விட்டா அங்க அவளுக்கு ஒரு பியர் பாட்டிலோட மூடி கிடைக்குது. அதுல லைட்டா ஏதோ ரத்தக்கார மாதிரி தெரியுது. அதையும் பாத்துக்கிறான். அப்படி கடைக்கு வெளியில வரா, அப்படி அங்க இருக்க மெக்கானிக் ஷாப்புக்குள்ள வரா. அங்க இந்த ஜெட் உட்காந்துருக்கான், அவன் கால இருக்க வெட்டுக்காயத்துக்கு மருந்து போட்டு இருக்கான். இதை பாக்குற நம்ம சார்லி, எங்கப்ப காயம் பெருசா இருக்கடா, என்கிட்ட ஒரு க்ளூ இருக்குடா, அது போட்டேன்னா காயம் சரியா போயிடும், அப்படி உன் சதையை ஒட்டிக்கும், வா நான் மருந்து போட்டுடுறேன். நேர சார்லி கூட்டிட்டு போய் அவனுக்கு மருந்து போடுறான். போறப்ப அவன் கிட்ட ஒரு சில கேள்வி எல்லாம் கேக்குறான். எப்படின்னா இவன் கேரக்டர் எப்படி, இவன் என்ன மாதிரி நாள், எவ்வளவு நாள் இந்த லாட்டரி டிக்கெட்ல ஈடுபாடா இருக்காங்கிற விஷயத்தான் கேக்குறான். அப்படி டேமியன் பத்தி எல்லாம் பேசுறான். இது அந்த ஜெட்டுக்கு பிடிக்காம டக்குன்னு எந்திரிச்சுட்டு உனக்கு பியர் வேணும்னு சொல்லிட்டு பியர் எடுத்து வந்து கொடுக்குறான். இந்த பியர் அப்படியே பாக்குற நம்ம சார்லி பாத்துட்டு அவன் கிட்ட ஒன்னும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறான். கிளம்பிட்டு அந்த கடைக்கு சைட்ல, அதாவது டேமியன் உளுந்து செத்து போனான அந்த இடத்துக்கு போய் நின்னுகிட்டு அப்படியே மேல இருக்க ரூஃப பாக்குறான். அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, அதை பார்த்துட்டு ஏபு கிட்ட போய், ஏ இந்த இடத்துல தான் என் கார் நின்றுட்டு இருந்துச்சு, என்னோட பேக் ஒன்னு காணும், இங்க மேல ஒரு கேமரா இருக்குல்ல, அதுல ஏதாவது பதிவா இருக்கணும், நான் செக் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஏபும் சரிவா காட்டுறேன் சொல்லிட்டு சிசிடிவி கேமரா போட்டு காட்டுறான். கேமரா ஓடிக்கிட்டே இருக்கு. டக்குன்னு ஒரே செகண்ட்ல அந்த கால் மேல இருக்க தார்பா விலகி இருக்கு. இவளுக்கு ஒண்ணு புரியல, எப்படி அதுக்குள்ள தார்பா விலகும், இங்க பாருங்க இதுவரைக்கும் நல்லா இருக்கு, டக்குன்னு தார்பா விலகுது, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்க டயத்தை பாக்குறான். அந்த தார்பா நல்லா இருக்க நேரம் வரைக்கும் 10 இருக்கு, அதுக்கப்புறம் கேமரா 11:30 தான் ஆன் ஆயிருக்கு. அப்படின்னா ஒரு மணி நேரம் கேமரா ஆஃப் ஆயிருக்கு. அதை பத்தி ஏபு கிட்ட கேக்குறா. ஏபு இந்த ஜெட் அடிக்கடி சொல்லுவான், இந்த காத்து அதிகமா இருந்தா கேமரா ஆஃப் ஆகணும், அந்த மாதிரி ஆயிருக்கலாம், நான் இதெல்லாம் பெருசா கண்டுக்கிறது இல்ல அப்படிங்கிறான். இப்ப நம்ம ஜெட் நேரா சாராவை பார்க்க போறான். சாரா கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த 25,000 ஜெயிச்சுட்டேன்னு நான் உன்ன ஹவாய் கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இது ஃபர்ஸ்ட் டேமியம் நம்ம சாரா கிட்ட கேட்டது. சப்போஸ் 25,000 ஜெயிச்சுட்டு சாராவை கூட்டிட்டு போறதா, இதை இவன் கேட்டோன்னு சாரா ஒரு மாதிரி திக்னு ஆயிருது. ஏன்னா ஜெட்டை பார்த்துட்டு என்ன ஏன்டா எப்படி ஒரு கேள்வி கேட்டா அப்படின்னு சொல்லி கத்துறா. ஜெட் அப்படியே அமைதியா இருக்கிறான். இல்ல நான் உன் வெளியில கூட்டிட்டு போன்னு பாக்குறேன், வேற எதுவும் இல்ல அப்படி அப்படிங்கிறான். சாரா ஜெட்டை பார்த்து உன் கூட எல்லாம் மனுஷ வருவானா அப்படின்னு கத்திட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்ப சார்லி அந்த ஏனிப்பில ஏறி அந்த சிசிடிவி கேமரா தட்டி பாக்குறா. சிசிடிவி கேமரா நல்லாதான் இருக்கு. அப்படியே அந்த ரூஃபுக்கு போறான். ரூஃபுக்கு போய் அங்க பார்த்தா வெறும் பியர் பாட்டில் மூடியா கிடக்கு. அங்க ஒரு காயின் கிடக்கிறத பாக்குறா. அந்த காயின் எடுக்க போறப்ப அவளுக்கு பின்னாடி இந்த ஜெட் வந்து நின்றுறான். வந்து இங்க என்னடா பண்ற, இங்க என்ன பண்றான் சொல்லி கேக்குறான். உன்ன சார்லி இல்ல இடம் நல்லா இருக்கே அப்படி இப்படின்னு அந்த காயின் வெளியே நின்னுகிட்டு, நேத்து சாராவையும் டாமினியும் இந்த மாதிரி நீ கூப்பிட்டியாம்ல, அப்ப சாரா வரல டாமினியும் வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஜெட் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பெண்ண நீ பண்ண போறா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு சார்லி இல்ல டாமின் இங்க வந்த மாதிரி சாரா சொன்னாலே அப்படின்னு சொல்றான். உன ஜெட் ஆமாவ இங்க வந்தான், எங்களுக்குள்ள சின்னதா ஒரு வாக்குவாதம் வந்துச்சு, அதனால அவன் இங்கிருந்து போயிட்டான், இப்ப என்ன பண்ணுங்கிற, இந்த சாரா சொன்னான்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த சாராக்கு என்ன தெரியும், அவங்க அப்பா பின்னாடியே சுத்திட்டு இருப்பான், சரியான ஸ்கூல் பொண்ணு, அவளை பத்தி இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறான். உனக்கு சார்லி ஜெட்டை பார்த்து ரொம்ப கோவம் வருது. உனக்கு அந்த மாதிரி தான் நேத்து ஏதாவது கோவம் வந்துச்சா, ஏன்னா இந்த டேமின் நிறைய நாள் லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்கான், ஒரு நாள் கூட ஜெயிச்சது இல்ல, ஆனா நேத்து இறந்து போயிட்டான், இன்னைக்கு காலையில நீ ஜெயிச்சிட்ட, எப்படா பயங்கர ஆச்சரியமா இருக்கே அப்படிங்கிறா. உனக்கு ஜெட்டு சார்லியை பார்த்து இங்கிருந்து நீ போறியா, சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கத்துறான். சார்லி டக்குனு அங்கிருந்து இறங்கிடுற. அப்ப அந்த ரூஃப்ல எடுத்த காயினே வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த காயினோட ஓரத்துல பாக்குறாங்க அந்த ஸ்கிராச் மார்க் எல்லாம் இருக்கு. அந்த காயினம் அந்த அமெரிக்கா மேப்ல இருந்து சாரா தான் எடுத்து கொடுத்துருப்பான். அதையும் பாக்குறான், அங்கேயும் ஒரு காயின் காலியா இருக்கு. டக்குனு சார்லி எனக்கு தொடர்ந்து 4-5 லாட்டரி டிக்கெட்டா குடு அப்படிங்கிறா. அவளும் அரிசியா லாட்டரி டிக்கெட் கொடுக்கறா. இவளும் எல்லாத்தையும் வாங்கி தேய்ச்சிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஜெட்டை கட்டுறாங்க. நேரா போய் நம்ம சார்லி காரோட பிரேக் ஒயரை வெட்டி விட்டுறான். இந்த பக்கம் சார்லி எல்லா லாட்டரி டிக்கெட் வரிசையா அடிக்க வச்சுக்கிட்டு என்னமோ யோசிக்கிறா. நேரா வெளியில ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அதே அப்படியே உன்னிச்சு பாத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல சாரா நம்ம ஜெட்டை பாக்க போறா. ஜெட் கிட்ட போய் அப்படியே நல்ல விதமா மன்னிச்சுக்கடா, உங்ககிட்ட கொஞ்சம் கோமா பேசிட்டேன், அதெல்லாம் தப்பா எடுத்துக்காத, ஒரு மாதிரி அப்நார்மல் ஸ்டேஜ்ல இருக்க, வேற ஒண்ணும் இல்லடா அப்படி அப்படிங்கிறா. ஜெட்டும் சரி அதெல்லாம் விட, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றா. உடனே சாரா நேரா ஜெட்டு கிட்ட போய் உன் லாட்டரி டிக்கெட் கூட இது வரைக்கும் நான் $5 மேல அதிகமா ஜெயிச்ச லாட்டரி டிக்கெட்டே பார்த்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் $25,000 $25,000 சேர்த்த லாட்டரி டிக்கெட் பாத்திருக்கேன், கூட நான் பாக்குறேன் அப்படிங்கிறா. உடனே ஜெட் அந்த லாட்டரி டிக்கெட் கொடுக்குறான். சாரா அந்த லாட்டரி டிக்கெட் குடுக்கணும்னு எடுத்துக்கிட்டு நேரா போய் சார்லி கிட்ட கொடுக்குறான். சார்லி அந்த லாட்டரி டிக்கெட்டையே பாத்துக்கிட்டு நேரா ஜெட்டிட்டு வந்து இது உன்னோட லாட்டரி டிக்கெட்டே கிடையாது அப்படிங்கிறா. ஜெட்டுக்கு ஒண்ணும் புரியல, அப்படியே சாராவை எப்படி நீ சொல்றங்கிற மாதிரி பாக்குறான். இன்னைக்கு காலையில நான் சாராவோட சூப்பர் மார்க்கெட் வெளியில உட்காந்துக்கிட்டு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப ஒரு ட்ரக் டிரைவர் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வந்தாரு. அந்த லாட்டரி டிக்கெட் ஸ்கிராச் பண்ணிட்டு ஜெயிக்கலன்னு குப்பையில தூக்கி போட்டாரு. அப்புறம் நான் இங்கிருந்து கிளம்பி போறப்ப அதுக்கடுத்து ரெண்டாவதா நீந்தா போய் லாட்டரி டிக்கெட் வாங்கினேன், ஜெயிச்சுட்டு வெளியில வந்து கத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த லாட்டரி டிக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னு எல்லாமே ஒரு சீரியல் நம்பர்ல தான் இருக்கும். அந்த ட்ரக் டிரைவர் வாங்கின லாட்டரி டிக்கெட் நம்பர் 543 அப்படின்னா ஒண்ணுதான் 547 இருக்கணும், இல்ல ஒரு ரெண்டு மூணு பேர் கழிச்சு வாங்கினாலும் 547-48 அப்படி இருக்கணும். ஆனா ஒண்ணுதான் 540. எப்படி நீ முன்னாடியே வித்த லாட்டரி டிக்கெட் அப்ப வாங்கி நீ ஸ்கிராச் பண்ண, அப்படின்னா இது உன்னோட லாட்டரி டிக்கெட் இல்ல அப்படிங்கிற. உடனே ஜெட் அதனால என்ன, மேபி பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கலாமே அப்படிங்கிறான். உடனே சார்லி இருக்கலாமே, அதுக்கு பதிலாம் இந்த லாட்டரி டிக்கெட் நேத்து நைட்டு டேமியம் வாங்கிருக்கலாம், உன்கிட்ட பேசுறதுக்காக ரூஃப் டாப்புக்கு நேத்து வந்திருக்கலாம், அப்ப
நீ அவனுக்கு ஒரு பியரை கொடுத்துருக்கலாம், அப்ப அவன் கையில இருக்க அந்த லாட்டி டிக்கெட் தேய்க்கிறப்ப அவன் ஜெயிச்சது தெரிஞ்சிருக்கும், உனக்கு ஆல்ரெடி பண தேவை இருக்கு, இந்த இடத்தோடு போகணும்னு ஆசைப்படுற, அதனால அவன் கையில இருக்க அந்த லாட்டி டிக்கெட் திருடுறதுக்காக அவனை நீ தள்ளி விட்டுட்டு கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றா. அந்த இடத்துக்கு ஏ வந்துட்டு சார்லிய பார்த்து சார்லி எல்லாம் ரெடி பாத்துக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப ஜெட் நம்ம சார்லிய பார்த்து அவன் மேல வந்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப சார்லி சொல்றான், நீ ரெகுலரா ஒரு பிராண்ட் பியர் பாட்டில் தான் குடிக்கிற, அந்த பியர் பாட்டிலோட மூடி டேமினோட ஏப்ரான் பாக்கெட்டுகள் இருந்திருக்கு, அப்படின்னா மேல வந்து உங்ககிட்ட பியர் குடிக்கிறப்ப அந்த மூடியை கழட்டி அவன் பாக்கெட்ல போட்டிருக்கான், நீ என்ன பண்ற மூடி எல்லாத்தையும் மேல போட்டு வச்சிருக்க. அவன் அந்த ஸ்கிராச் கார்டு பயன்படுத்துறதுக்கு சாரா கிட்ட இருந்தா காயின் வாங்கியிருக்கான், அந்த காயின் மேல ரூஃப்ல தான் கடந்திருக்கு, அப்ப மேல வந்ததுக்கான ஆதாரம் இருக்கு, இப்ப கிளியரா தெரிஞ்சிருச்சு நீ தான் பண்ணிருக்க, அதான கரெக்ட் அப்படிங்கிற ஒன்னு ஜெட் மெல்லமா எழுந்திரிச்சு வந்து நம்ம சார்லியா, ஆமா நான் தான் பண்ணிருக்கேன், இப்ப என்ன பண்ண போறேன், யாருக்கிட்ட போய் என்ன சொல்லுவேன், நீ போலீஸ் கிடையாது ஒரு சாதாரண பொம்பளை, அது எங்க இருந்தோ தப்பிச்சு இங்க ஒடியாந்துகிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி இங்க சுத்திக்கிட்டு இருக்கங்கிற விஷயத்த நான் போய் ஃபர்ஸ்ட் போலீஸ் சொல்லுவா, நீ யார் இடம் தேடி கண்டு முடிச்சு ஒன்ன மிதிப்பானுங்க, உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது நீ நல்ல விதமெல்லாம் இங்க சுத்தலன்னு, அதனால நான் என்ன சொல்றேன்னா உன் வேலையை பார்த்துட்டு நீங்க இருந்து கிளம்பு, எனக்கு எல்லாம் அட்வைஸ் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு கத்துறான். சார்லிக்கு ஐயோ இவன் நம்மள போய் போலீஸ்ல போட்டு விடுவான்னு சொல்லிட்டு இவனை எப்படா மாற்றி விடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி பயங்கர டென்ஷன்லயும் ஃபிரஸ்ட்ரேஷன்லயும் வண்டியில போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்க நல்ல ஒரு ட்ரக்கை பாக்குறான், டக்குன்னு போய் இந்த ட்ரக்கு கிட்ட நிறுத்திட்டு அங்க இருக்க ட்ரக்ல இருக்க டிரைவர் போய் உங்க வண்டிக்கு வெளியில டேஷ் கேம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த ட்ரக் டிரைவர், ஏன் வண்டிகள் இல்லாம இந்த நாட்டில் இருக்க எல்லா வண்டிக்கும் வெளியில ரோட்டை பார்த்து ஒரு டேஷ் கேம் இருக்கும், அது சட்டமா அதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறா. உன்னை சார்லி இந்த இடத்துல நேத்து ராத்திரி ஒரு ட்ரக் டிரைவர் வண்டியை நிறுத்திருந்தாருல, அவருக்கிட்ட ஒரு மாதிரி தொப்பி போட்டிருந்தாரு, அவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அந்த டிரைவர், எனக்கு அதான் தெரியாது, வேணா அந்த பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட் அங்க போய் கேட்டுப்பாரு, அங்க உள்ளவங்க உனக்கு அடையாளம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றான். உன்னை சார்லி குடுகுடுன்னு உள்ள போய் அங்க உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கேட்கறான், யாருக்கு எதுவும் தெரியல, உடனே அவ வண்டி முன்னாடி ஒரு மாதிரி நரி முகத்தை வரைஞ்சிருப்பாரு, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும், எல்லோ கலர் இருக்கும் அவர் வண்டி அப்படின்னு சொல்றா. அப்ப எல்லாரும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப அவ இருக்கிற இடத்துக்கு ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காரை பத்தின சார்லி, இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, என்ன தேடி ஆளுங்க வராங்க, அந்த ட்ரக் டிரைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி அவரோட டேஷ் கேம்ல நேத்து நைட் ரெக்கார்டான வீடியோ மட்டும் வாங்கி பாருங்க, இந்த டேமியம் கொலைய பண்ணது அந்த ட்ரக் டிரைவரான மார்க்கெட்ட கிடையாது, இங்க இருக்கான திருட்டு பைய ஜெட்டு அவன் தான் படத்துக்காக டேமியம் கொண்டிருக்கான், உடனே அந்த ட்ரக் டிரைவர் கால் பண்ணி ரெக்கார்டர் வாங்குங்க அப்படின்னு கத்திக்கிட்டே போறான். அங்க இருக்கவங்களும் கண்டிப்பா எங்க ட்ரக் டிரைவர் ஒரு ஆள் தேவையில்லாம ஜெயிலுக்கு போக கூடாது, அது காரணம் யாரா இருந்தாலும் நாங்க விட மாட்டோம், நீ பத்திரமா போமா நாங்க பாத்துக்கிறோமா கத்துறாங்க. இப்ப கிளிஃப் நம்ம சாராவோட சூப்பர் மார்க்கெட்ல நுழைஞ்சு சார்லி போட்டோ காமிச்சு இந்த பொண்ணு இங்க வந்தாலா அப்படின்னு சொல்லி கேக்குறான். சாரா அப்படியே அவனை பாக்குறப்ப பாக்கெட்ல கன் இருக்கிறது கண்டுபிடிச்சான். டக்குன்னு சார்லி வெஸ்ட் சைட்ல இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் போறா அப்படின்றாங்க. கிளிஃப் யாருக்கிட்டயும் போன் பண்ணி சார்லி வெஸ்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் சார்லி ரொம்ப சந்தோஷமா வண்டி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜெட் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்கான், ஏன்னா இவன் தான் சார்லியோட பிரேக் ஒயர கட் பண்ணிட்டானு, எப்படி ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்ப ஏ அங்கேயிருந்து வந்து நம்ம ஜெட்டை பார்த்து எவ்வளவு முட்டாப்பையா அவளோட பிரேக் ஒயர கட் பண்ணி வச்சிருக்கான்பா, நல்ல வேலை கவனிச்சிட்டேன் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறான். ஜெட் அப்படியே ஏப பாக்குறான். அப்ப ஏப ஜெட்டை பார்த்து நான் உன்னை என்னோட பையன் மாதிரி பார்த்தேன், ஆனா நீ இப்படி ஒரு காரியம் பண்ண நம்ப வேலை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாடுக்கு போயிடுறாரு. நம்ம ஜெட் கையமையா கையமையான்னு கத்துறான். இந்த பக்கம் சார்லி சந்தோஷமா கார்ல போய்கிட்டு இருக்கா. ஜெட் அப்படியே ஒரு ஓரமா உட்காந்துட்டு இந்த லாட்டரி டிக்கெட் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு அந்த லாட்டரி டிக்கெட் எரிக்க ஆரம்பிச்சிடறான். கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல தொடர்ந்து பாக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.